வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலையினால் பல்வேறு மாவட்டங்களில் மழையினால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதுவும் சென்னை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பார்த்திங்க, சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்திங்கன்னா பல பகுதிகள் வந்து நீரில் மூழ்கியிருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நம்ம கரையை கடந்துட்டாலும் கூட அதனால் ஏற்பட்ட விளைவுகளுக்காக சில மாவட்டங்களில் தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இதே மாதிரி நாளைக்கு 12/11/2021 அன்னைக்கு 9 மாவட்டங்களில் இதுவரைக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான். எந்தெந்த மாவட்டங்கள்னா, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை. இன்றைக்கு இரவு வேறு சில மாவட்டங்களில் கூடுதலாக மழை இருந்தது அப்படின்னா நாளைக்கு விடுமுறை அளிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்படி கூடுதல் மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலில் அப்டேட் இருக்கும். இந்த மழைக்காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றணும். மிக முக்கியமாக இந்த மழையினால் சாலைகளில் பள்ளங்கள் ஏற்படுறதும் வீடுகளுக்குள்ளே நீர் புகுறதுமாக இருக்கிறதுனால எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பாக நீங்கள் இருந்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.